வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேனாக்கா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மணி சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா லைக் குழந்தைங்களோட ஃப்யூச்சர் வந்து பிளான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு எது மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணணும், ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து பேச போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறதோ அது வந்து உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஒரு 20 மெம்பர்ஸ்க்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் பர்சனலாக பண்ணின்னு இருக்க ஒரு விஷயம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக சேவிங்ஸ்ன்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க லைக் இனோ, ஈவன் நான் கூட சொல்லுவேன் சில டைமில் வந்து மனுஷால தான் இம்பார்ட்டண்ட்டு, காசு பண்ண இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா தட் இஸ் நாட் ஃபேக்ட். மணி இஸ் இம்பார்ட்டன்ட் மோர் தென் எனி திங் எல்ஸ். லைக் இன்னோ யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் நல்லா ரிச் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ காசு இல்லைன்னா இன்னொருத்தர் காசு கூட மாட்டாங்க. நான் என்னோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி. ஸோ இவன் நானும் வந்து நிறைய பேருக்கு நான் அது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லைக் இன்னும் ஃபேஸ் கூட பார்த்தா கூட பேச மாட்டாங்க. ஸோ லைக் நோ ஷுடன்ட் டேக் தட் லீவ், அவ்வளோதான். நான் வந்து அப்படி தான் அனுப்பேன். லைக் இன்னும் இஃப் தே டசன் டாக் வித் மீ நத்திங். அவங்க பேசுறதுனால நம்ம வீட்டுக்கு வந்தால் ஒரு டம்ளர் காஃபி கொடுக்க போகிறோம், நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடு போட போகிறோம், இல்லைனாக்கா இல்லை அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து நம்ம என்ன தான் சுச்சுவேஷனில் இருந்தாலும் வி வில் நாட் கோ டு தேர் லைக் இனோ நம்ம வந்து கொடுங்க அப்படின்னு நம்ம ஐ நெவர் ஆஸ் வித் எனி ஒன் லைக் தட். ஸோ கடவுள் வந்து எனக்கு வந்து என்னென்ன தேவையோ அது வந்து எனக்கு கடவுள் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஐம் ஹாப்பி வித் மை லைஃப். ஸோ என்னன்னா ஃபஸ்ட் திங் லைக் இனோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர வருமானம், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சேவிங்ஸ் அண்ட் தென் லைக் இன்னும் குழந்தைங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் அண்ட் தென் நம்ம வந்து வயசான காலத்தில் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டுங்கோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து பண்ணலைன்னா ஃப்ரம் நவ் யூ பீப்புள் ப்ளீஸ் ஸ்டார்ட் தட். அதுவும் ரொம்ப 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 ப்ராப்ளம் ஆகும். நானே நிறைய பேர் வந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் லைக் இன்னும் என்னோட லைக் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க ஆண்டெல்லாம் அப்படி இருக்காங்க என்னென்னோ சொல்கிறாங்க இல்லையா, நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம எவ்வளோ தான் குழந்தைங்க வந்து படித்து அவங்க எஜுகேஷன் லைக் இன்னும் கம்ப்ளீட் ஆகி அவங்க எவ்வளோ தான் ரிச்சாக இருக்கட்டும், நம்ம கையில் இருக்கிற காசு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண கண்டிப்பாக என்னோட குழந்தைங்க வந்து நம்ம பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை எல்லாருமே இருக்கும். பட் என்னன்னா லைக் இன்னும் ஸோ நம்ம காசுன்றது வேறு, நம்ம குழந்தை காசுன்றது வேறு, ஓகேங்களா. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறது அவ்வளோதான். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் லைக் என் ஹஸ்பண்டோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு நாலு விதமாக வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட எஜுகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், எனி திங் எல்ஸ் அண்ட் தென் க்ரோசரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதனா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைக் லைக் இனோ ரெண்ட்டு. ஸோ ரிமைனிங் திங்ஸ் லைக் இனோ நம்ம வந்து ரெண்ட்டுன்னு சொன்னால் ரெண்ட்டு இல்லை நம்ம லோனு. ஸோ கண்டிப்பாக இது சாரி என்னோடய குட்டீஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ லோனு ஸோ அண்ட் தென் இல்லை அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் சரி, ஸோ அதுதான் சொல்லுவாங்க. ஸோ நான் எங்கள் அம்மா அடிக்கடிக்கும் சொல்லுவாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைல் தெலுங்கு வேர்டு. ஸோ தீபம் ஒன்றப்படே இல்லு சொத்து போகல மீன்ஸு அப்படின்னாக்கா வழுக்கு இருக்கும் போதே வெளிச்சம் இருக்கும் போதே வீட்டை வந்து சரியாக பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அதுக்கு என்ன மீனிங் என்னக்கா அதில் வந்து பல மீனிங் வந்து ஓடிங்க இருக்கு. ஃபஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா உடம்பு நல்லா இருக்கும் போதே குழந்தைங்கள நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனில் வைக்கணும் அண்ட் தென் நம்மளை வந்து நம்ம ப்ரொடெக்ஷனில் வச்சுக்கணும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லைக் எதது எப்பப்போ பண்ணணுமோ அதாவது அப்பப்போ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ குழந்தைங்களுக்கு வந்து குழந்தை எஜுகேஷன் கொடுத்துட்டோம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேவிங்ஸ் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எது மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணமோ அது வந்து பண்ணிக்கணும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைக் இன்னும் டெய்லி எக்ஸ்பென்சஸ் ஸோ அதுங்களுக்கெல்லாம் வந்து காசு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து 30,000 ருபீஸ் பர் மந்த் ஏர்ன் பண்ணிங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ருபீஸ் ரெண்ட் மட்டும் போக மாட்டீங்களோ கண்டிப்பாக ஒரு 5,000-6,000 அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேவிங்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ருபீஸ் அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க வந்து எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி தான் பே பண்ணுறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாப்பாவுக்கு வந்து 3,200 ருபீஸ் வந்து பே பண்ணுறோம். ஸோ பாப்பாவோட லைக் இயர்லி மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 50,000 ருபீஸ் பாப்பாவுக்கு வந்து லைக் ஃபியூச்சரில் மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா அது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கட்டினே இருக்கிறோம். அது வந்து மந்த்லியான பே பண்ணிக்கலாம் இல்லை இயர்லன்னா பே பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தோம்னா யூஸ்வலாக என்னோட ஹஸ்பண்டோட போனஸ் அமௌண்ட் வந்து அது டைரெக்டாக போயிடும். ஸோ நாங்கள் மந்த்லி வந்து பே பண்ணுறது கிடையாது. ஸோ இது மேலே வந்து டிபெண்ட் ஆகும். அண்ட் தென் ஸோ
நம்மளுக்கு வந்து பார்த்தீங்களன்னா ஓகே நம்மளுக்கு வந்து இது மாதிரி வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஆன் பண்ணாக்கா கண்டிப்பாக ஒருத்தர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்களன்னாக்கா ஃபுல்லாகவே சேவிங்ஸ் போயிடணும், இன்னொருத்தர் அமௌண்ட்டு தான் ரிமைனிங் இது மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து பிளான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து பண்ணுறது கிடையாது, ஃபியூச்சரில் வந்து நிறைய வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கோ, தயவு செஞ்சு அப்படி பண்ணிக்காதீங்கோ. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை வந்து இப்படி எப்பவுமே வந்து பார்த்தீங்களன்னா நம்ம கை வந்து இப்படி கொடுக்குறதா தான் இருக்கணும், இப்படி வாங்குறதா இருக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைக் இன்னும் சில பேர் பிளான் பண்ண மாட்டாங்கோ, என்னை பொறுத்த வரைக்கும் லைக் இன்னும் நாங்கள் வந்து என்னன்னா ஸோ மந்த்லி மந்த்லி வந்து போகிற மாதிரி இருக்கணும். லைக் இன்னும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீனில் வந்து பிரேக் பண்ணக்கூடாது, அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் சரி அது வந்து அப்படியே வந்து வைக்கிறது. ஸோ வந்து பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து லைக் இன்னும் அது நம்ம ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேபி நம்மளுக்கு லக்குன்னு நல்லா வந்து லைக் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நம்ம எல்லாம் படிச்சுட்டு தான் நம்ம வந்து சும்மா சும்மா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், அட்லீஸ்ட் நம்ம போட்ட அமௌண்ட்டாவது நம்மளுக்கு வந்து பேக் வந்துடும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து லக் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எவ்வளோ ரேட் போதோ அவ்வளோக்கு மேலே வந்து வரும், இன்கேஸ் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அமௌண்ட் அட்லீஸ்ட் நம்மளுக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் சொல்கிறேன் லைக் இன்னும் நான் பிளான் பண்ணியிருக்கிறது, என் ஹஸ்பண்ட் வந்து அப்படி தான் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்களா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். லைக் இன்னும் இது மாதிரி நம்ம வந்து என்னென்னா கொஞ்சம் டேக்ஸும் கம்மியாகும். ஸோ அது மாதிரியெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாகும். அப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் எதனா ஒரு வீடு வாங்குறது அப்படியே பட்டது கண்டி இருந்ததுனா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கண்டி இருக்கிறதுனாக்கா ஸோ அந்த டைமில் வேணா பிரேக் பண்ணிக்கலாம். லைக் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபியூச்சரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு லைக் இன்னும் அது வந்து நம்ம பேர் மேலே தான் நம்ம எழுதிக்கு போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு யார் பேர் மேலே எழுத மாட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நான் வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன் எப்போவுமே ப்ராப்பர்ட்டி வாங்கினாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் மேலே தான் இருக்கணும், ஃபார் எனி காஸ்ட் யார் பேர் மேலே வேறு ஒருத்தர் பேர் மேலே எழுதக்கூடாது. ஈவன் இஃப் இட் இஸ் யாருன்னா இருக்கட்டும், லைக் யார் எப்படி சேஞ்ச் ஆவாங்கன்னு தெரியாது. லைக் இன்னும் நம்ம கஷ்டப்பட்டு ஆர்ன் பண்ண ஒரு அமௌண்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினிருக்கோம் அப்படின்னாக்கா யூ ஷுட் பி நம்மளுக்கு ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்களா அது வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ அது மாதிரி இருந்தால் தான் வந்து நம்ம வந்து அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்கணும். இல்லைன்னாக்கா நான் வந்து அது என்னோடய பர்சனல் பிகாஸ் நான் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டோட சிஸ்டரே வந்து பார்த்திங்களன்னா லைக் இன்னும் அவங்க வந்து கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி அவங்களும் டாக்டராக இருந்தாங்கோ அவங்க ஹஸ்பண்ட் மேலே நம்பி எழுதிய வச்சாங்கோ. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஆள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை விட்டுட்டு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு வேறு ஒன்று கல்யாணம் பண்ணின்னு போயிட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணதெல்லாம் வந்து போயிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஸோ அது மாதிரிலாம் ஆச்சு. ஸோ என்ன வேணா இருக்கட்டும், இஃப் இட் இஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார் வேணா இருக்கட்டும், நீங்கள் ஏர்ன் பண்ணிங்களா அவங்க பேர் மேலே எழுதி வச்சுங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேபி இல்லைனாக்கா இன்னொன்று வேணா பண்ணலாம். ஸோ ஹஸ்பண்ட் என்ன வாங்கினாக்கா ஸோ என்னக்கப்புறமா என் ஒய்ஃப்க்கு தான் போகணும், இல்லை ஒய்ஃப் கண்டி வாங்கினா எனக்கப்புறமா என் ஹஸ்பண்டுக்கு தான் போகணும். மேபி அப்படி வேணால் எழுதிக்கலாமே கண்டி ஃபுல்லாகவே எழுதி ஹஸ்பண்ட் மேலேயோ இல்லை ஃபுல்லாகவே எழுதி ஒய்ஃப் மேலேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து அம்மா மேலே வந்தே வச்சிங்கன்னா அம்மான்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பட் என்னன்னா ஸோ அப்போ வந்து பார்த்திங்களனாக்கா இன்கேஸ் நம்மளுக்கு வந்து சிப்ளிங்ஸ் கண்டி இருந்தாங்களேனாக்கா அது நல்லாருமே வந்து லைக் இன்னோ ரைட்ஸ் வந்து ஏற்படும். ஸோ அப்போ என்ன பண்ணணுனாக்கா லைக் அம்மாவுக்கு என்ன தேவையோ அது தான் பண்ணும். ஸோ அப்போ வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து அம்மா மேலே எழுதணும் அப்படின்னு சொன்னாக்கா ஸோ நீங்கள் வந்து ஸோ மீன்ஸ் அந்த ஒரு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க காலம் அப்புறமா நம்மளுக்கு மட்டுமே சேர்ற மாதிரி அப்படி வந்து எழுதி வச்சுக்கலாம். ஸோ தட் யார் எப்போ சேஞ்ச் ஆவாங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்களன்னா நான் கண்குள்ளாக பார்த்துன்னு இருக்கேன், நிறைய பேர் வந்து நடந்துன்னு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்களன்னா சில டைமில் வந்து உமை காடு இது மாதிரிலாம் நடக்குது இல்லையா, ஸோ என்ன ஆகும் அது மாதிரிலாம் வந்து நான் நிறைய வாட்டி திங்க் பண்ணது உண்டு. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்களன்னா நம்மளை சி எவ்வளோதான் முன்னெச்சரிக்கா இருந்தாலும் நடக்கிறது தான் நடக்குது. ஸோ அப்படி தான் இருக்கும் இப்படி தான் ஆகும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆல்ரெடி நான் சொன்னேன் லைக் இன்னும் ஒரு தெலுங்கு டைலாக் தெலுங்கு ஒரு சாமிக்கு அப்படின்னு சொன்னாக்கா தீபம் ஒன்றப்படியே இல்லை சொத்துக்கோவில் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கலையா. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்களன்னா வெளிச்சம் இருக்கும் போதே வீடு வந்து நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்களன்னா பின்னாடி வந்து நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் எல்லாருமே வந்து இந்த கை அந்த அது வந்து பார்த்தீங்களன்னா அது தப்பு கிடையாது. பட் என்னன்னா அன்னெசரியாக போய் இப்படி கையாண்டக்கூடாது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி கொடுக்குறதா தான் இருக்கணும், இப்படி வந்து வாங்குறதா இருக்கக்கூடாது. ஸோ அது நான் பர்சனலாக வந்து நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கரம். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மஹேஸ்வரி.